ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் சிவானந்தா காலனி சாய்பாபா கோயில் போகிறதுல புதுப்பாலம் பஸ் ஸ்டாப் இருங்க. பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நேரடியாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் நேரடியாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வியூலேருந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரொம்ப லாங்லேருந்து வராங்களே, ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி வராங்க வந்துட்டு, திருச்சியிலேருந்து இல்லை சிதம்பரத்துலேருந்து இந்த மாதிரி லாங்லேருந்து வரக்கூடிய ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு நாள் பிஃபோரே அவங்க இன்டிமேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதை ட்ராப் பண்ணி அவங்கள வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ அவங்க பிக்கப் பண்ணி நம்ம கடை வரைக்கும் வரைச்சு, திருப்பி அதேமாதிரி அவங்க பர்ச்சேஸ் முடிச்சு திருப்பி அகைன் அவங்க வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அவங்களை வந்து ட்ராப் பண்ணிடலாம். அது மட்டும் கிடையாது, சப்போஸ் அவங்க ரொம்ப ஏர்லியராக வராங்க, ஒரு 6:30 அவங்க இங்கே வந்து இறங்கிடுறாங்கன்னா, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம 7:00 கூட அவங்களுக்காக நம்ம கடையை ஓப்பன் பண்ண தயாராக இருக்கும். இஸ் இட் நான் தீபக், நான் எங்கள் பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஷாப்க்கு இன்றைக்கி விசிட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 நாளாக வந்து கலெக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணிட்டு போனேன். எல்லா கலெக்ஷன்ஸும் மேடம் பெஸ்ட்டாக பண்ணி குவாலிட்டியும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஐம் வெரி மச் ஹாப்பி அபவுட் த பர்ச்சேஸ் ஹியர் அண்ட் ஷாப்பிங் ஹியர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பை பண்ணுங்கள். அவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக வந்து வாங்க மேடம் வாங்க. ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஒரு யூடியூப் ரிவ்யூவில் பார்த்துட்டு ஆஃபர் பெஸ்ட்டாக இருக்குது, சரி குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ஆனால் மற்ற ஷாப்ஸில் இருக்கிறத விட ஒரு ட்ரம்மும் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஆமாம், ஆக்சுவலி என்னென்னா, நான் நார்மலாக வந்து கிரைண்டர்ஸ் வாங்கினாலே சிங்கிள் ஜாரோட தான் வரும், ஐ மீன் சிங்கிள் ட்ரம்மோட தான் வரும். இங்கே வந்து ஸ்பெஷலாக ஆஃபரும் போட்டிருக்கீங்க, ப்ளஸ் 100 ஜாரும் வந்துருக்கீங்க. ஆமாம், 100 அதாவது மசாலா ட்ரம், மசாலா 2 ட்ரம்மோட சேர்ந்து நம்ம கொடுக்குறோம். ஆமாங்க, ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லா லேடிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் மெயினாக எங்கள் சர்வீஸ்லாம் எப்படிங்க மேடம் இருந்தது? வந்தப்போ உங்க ரெண்டு பேருமே வந்து நல்லாவே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லாவே கவனிச்சாங்க, நல்லா பேசி என்ன டவுட்ஸ் கேட்டாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முகம் சுளிக்காம அம்மா சக்கரை கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, உள்ள வாங்க மேடம். நீங்க அதாவது 2000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நாங்க 2000 ரூபாய், ஸோ 7000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு 3 கிலோ சக்கரை வரும், ஒரு 3 ரூபீஸ் மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி. இனி நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட், அதாவது ப்ரீத்தி மிக்சியோட, அதாவது ப்ரீத்தி ஜோடியா கூட 3 மாடல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணால் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீத்தி ஜோடியாக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு மிக்சி இருந்தது அப்படின்னா, நம்ம எல்லா வேலையும் நம்ம ஈஸியாக செஞ்சிட முடியும். கிச்சனில் செய்யக்கூடிய, அதாவது நம்ம சாப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 3 வேரியண்ட்டில் விட்டுருக்கான். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி வீடியோஸ் பார்த்துருக்கோம், அதாவது நம்ம ஜோடியாக் பிளாக் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து 2 கலரில் வந்து இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு காப்பர் அண்ட் பிளாக், இது வந்து பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்தது வந்து ஃபுல் பிளாக்கில் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீத்தியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ வந்து இந்த ஸ்டார்டஸ்ட் அப்படின்னு சொல்லி மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. சேம் இதுதான், கலர் மட்டும்தான். ஸோ இந்த பிளாக் அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கிளிட்டர் அப்படின்ற மாடல், இது வந்து ஒரு லாவெண்டர் ஷேட் இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாக் அண்ட் லாவெண்டர் வரும், இது ஃபுல் பிளாக் வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் அண்ட் பிளாக் வரும், 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மிக்சி பார்த்தீங்கன்னா வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட புஷ்ஷெல்லாம் இருக்கு இல்லையா, இதோட புஷ்ஷு பார்த்தீங்கன்னா நைலான் புஷ்ஷு, நல்லா வந்து சூப்பர்பான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. இதில் மட்டும் கிடையாது, இந்த ஜார்ஸில் வரக்கூடிய புஷ்ஷு கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி குவாலிட்டியாக இருக்கும், நைலான் இதில் வருது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு போகாது, லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு ப்ரீத்தியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு. மிக்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச வாயில் வரக்கூடிய பிராண்டு வந்து ப்ரீத்தி தான். ஸோ அவனா அந்த குவாலிட்டியை வந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்டு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அவங்க கொடுக்கறது, அதனால் நம்ம ரொம்ப அதை பற்றி சொல்லணும் அவசியம் கிடையாது. 3 ஸ்பீட் லெவல் இருக்கும், இன்னும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 3 லெவல் ஸ்பீட் இருக்கும். அதே மாதிரி பல்ஸ் மோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து இண்டிகேஷன் இருக்கும், அதை வச்சு நம்ம பவர் வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா மிக்சிலையும் வரா மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா,
ஸோ நம்ம ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ நம்ம ஜோடியாக்கோட ஒரு ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லுக்கு தான். அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டகன் ஷேப்பில் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லுக்கு தான் வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு லுக்கில் இருக்கும். ஸோ நம்ம கிச்சனில் வச்சாலே அட்ராக்ஷனே வேறு லெவலில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். ஏற்கனவே பிளாக்கே ரொம்ப சூப்பர்பாக இருக்கும், இதில் கலர் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு பிடிச்ச கலர் நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்க முடியும், அந்த ஆப்ஷன்ஸோடு நம்மளுக்கு இப்போ வருது. இப்போ முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம நார்மலாக மிக்ஸி அப்படின்னா நம்ம ஒரு 3 ஜார் 4 ஜார் இருக்கும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 ஜார் கொடுக்குறாங்க. எவ்வளோ ஜார்? 5 ஜார் கொடுக்குறாங்க. நார்மலாக வரக்கூடிய மிக்சி ஜாரில் வரக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா சட்னி ஜார்னு சொல்லுவோம். ஸோ சின்ன ஜாருக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம லோயர் மாடல்ஸ்லாம் எடுத்திங்கன்னா அந்த கைப்பிடிலாம் வராது, வெறும் இது மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வித் ஹேண்டிலோடையே கொடுக்குறாங்க. ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக ஸ்டடியாக இருக்கும். அதுமாதிரி அந்த டூம் இது மாதிரி கொடுத்துருப்பான் மேலே வந்து லெட்டு. ஸோ உள்ளே வந்து சீத்ரி லெட் மாதிரி இருக்கும், அதை நம்ம உள்ளே அரைச்சிருச்சா இல்லையான்னு பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி லெட்டு கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட், ஸோ அன்பிரேக்கபிள் லெட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இருக்கும், சூப்பர்பான குவாலிட்டியில் இருக்கும். ஸோ உள்ளே இருக்க பிளேட்ஸ்லாம் நம்ம கேட்கவே வேணாம். ப்ரீத்தி அப்படின்னாலே அந்த சூப்பராக கிரைண்டிங் பண்ணக்கூடிய பிளேடு. இது பார்த்தீங்கன்னா 500 ml கெப்பாசிட்டி, 500 ml கெப்பாசிட்டி உங்களுக்கு சின்ன ஜார் சட்னி ஜார் நம்மளுக்கு. இது வந்து மொதல் ஜார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஜார் பார்த்தீங்கன்னா ட்ரை ஜார். நம்ம எதாவது ட்ரையாக அரைக்கணும், மிளகாப்பொடி அரைக்கணும், இது மாதிரி அரிசி மாவு அரைக்கணும், கொஞ்சமாக குவான்டிட்டி போட்டுருக்கணும், இதில் போட்டு நம்ம அரைச்சிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1000 ml கெப்பாசிட்டி. இது வந்து 500 ml சட்னி ஜார், இது வந்து 1000 ml கெப்பாசிட்டி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜார்ஸ் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார், நல்லா ஸ்டடியாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஜாரே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பர்பான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. இது 1000 ml ஜாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெட் ஜார். இது பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 liters உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அடக்கி வடக்கி ஆப்பத்துக்கு நம்ம ஈவன் நம்ம கொஞ்சமாக இட்லி தோசைக்கு மாவு கூட நம்ம அரைச்சிக்க முடியும். ஏன்னா இது வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 watts ஹெவி டியூட்டி மிக்ஸி தான் நம்மளுக்கு. சூப்பராக நம்ம ரெண்டு பேருக்கு நம்ம இட்லி தோசைக்கு அரைச்சிங்கன்னா ஒரு வேலைக்கு அரைச்சிங்கன்னா கூட இதில் அரைச்சிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மேலே வரக்கூடிய லிட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாலிகார்பனேட் லிட்டு, அதுவும் டிரான்ஸ்பரண்ட் லிட்டு. ஸோ நம்ம உள்ளே அரைச்சாச்சா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா முதலே 1.5 liters கெப்பாசிட்டி வரும், சூப்பர்பாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அன்பிரேக்கபிள் லிட்டு தான் நம்மளுக்கு. ஸோ ப்ரீத்தி பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமே அதோடய குவாலிட்டி தெரியும். ஏன்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதோடய குவாலிட்டி எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஜூஸர் ஜார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபில்டர் வரும். நம்ம ஃபில்டரை எடுத்துகிட்டு நம்ம முலாம்பழம் ஜூஸ் அந்த சக்கரை தனியாக பிரிக்காமல் ஜூஸ் புழிகிற முடியும். அந்த ஜூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இதில் புழிஞ்சிக்க முடியும், ஃபில்டர் போடாமல் நம்ம புழிஞ்சிக்க முடியும். சக்கை உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் போட்டு நம்ம ஜூஸ் பண்ணோம்னா நம்ம இதை ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்கை தனியாக வந்துடும், ஜூஸ் தனியாக வந்துடும். நம்ம இதை போட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன அவுட் இது மாதிரி டேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் நிறைய நம்ம கஸ்டமர்ஸ் நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம அவங்க என்ன பண்ண அவசரப்பட்டு எடுக்கும்போது, ஸோ இந்த ஷேக் ஆச்சு அப்படின்னா அந்த ஜூஸும் சேர்ந்து சக்கரையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்து லேட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும், அது மிக்ஸ் ஆகாது. ஸோ தனியாக ஒரு வாட்டி சப்போஸ் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நம்ம தனியாக ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபிக்ஸ் ஃபில்டர் பண்ணோம், அதுக்கு இதில் அவசியம் கிடையாது, இதிலேயே நம்மளுக்கு வந்துடும். இது ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு. மற்ற ஜூஸரில் இல்லை, ஜென்ரலி நான் நார்மலாக மற்ற ஜூஸரில் வர்றது கிடையாது. ஸோ இவங்க அந்த ஒரு விஷயம் நல்லா திங்க் பண்ணி, அதாவது கஸ்டமருக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குமோ அதெல்லாம் சால்வ் பண்ண ஈஸியாகிற மாதிரி திங்க் பண்ணி அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்கும். ஸோ உள்ளே நம்ம ஜூஸ் ஆகிடுச்சா இல்லையா எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.2 liters கெப்பாசிட்டி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த நம்ம இப்போ நம்ம பார்த்த 4 ஜாரும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம எல்லோரும் பார்த்த ஜாரு, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஜாரு. இந்த ஜோடியாக்கில் நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இந்த ஒரு மல்டி யூட்டிலிட்டி ஜார் அப்படின்னும். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2.1 liters ஜார் ஒன்று. ஆனால் செய்யக்கூடிய விஷயம் வந்து நிறையா இருக்கும், எல்லா விஷயமும் நம்ம இதில் செஞ்சுக்கலாம். அது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு போகிற லேடிஸ்க்கெலாம் ரொம்பவே சூப்பர்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வெங்காயம் சாப் பண்ணுறதுனாலும் சரி, நம்மளுக்கு சப்பாத்தி மாவுப்ப செய்கிறதுனாலும் சரி, நம்ம நைட்டு வந்து வேலைக்கு வந்துட்டு கையில் மாவு பச்சுட்டா ரொம்ப லேட் ஆகும், இதில் போட்டு டக்குன்னு பேசிக்கலாம், ஈஸியாக இப்போ செய்ய முடியும். ஸோ எல்லாத்துக்குமே இல்லை ஒரு ஜாலியும் நம்ம எல்லா அட்டாச்மெண்ட்ஸ் கொடுப்பேன். ஸோ என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளே வந்து கட் பண்ணியாச்சா இல்லையா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேட்டர் பிளேடு. நம்ம திருவுறோம், ஒரு கேரட் திருவுறோம், பச்சடிக்கு வந்து கேரட் திருவுறீங்கன்னா இதில் திருவிக்கலாம், பீட்ரூட் திருவிக்கலாம் நீங்கள். ஸோ திருவுற ஐட்டம் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக நம்ம திருவிக்க முடியும்.
இவன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தியே வந்து முள்ளங்கி சப்பாத்தியெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ முள்ளங்கியெல்லாம் இதில் சும்மா அப்படியே திருவிட்டு சப்பாத்தியோட இதில் சப்பாத்தியோட மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு இதிலே பச்சு நம்ம சூப்பராக பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த பிளேடு ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த எஜ்ஜு மாதிரி இருக்கும், எஜ்ஜு அப்படியே உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சு ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி லாக் ஆகிடும், அவ்வளோதான். இதில் போட்டு அப்படியே நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்த பிளேடு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேடு, அதாவது ஸ்லைசர் பிளேடு. பஜ்ஜிக்கு போடணும் அப்படின்னா சூப்பராக இதில் பஜ்ஜி போட்டுக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வளக்காய் பஜ்ஜி எல்லாமே சூப்பராக பண்ணுவோம். அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கெல்லாம் நம்ம சூப்பராக இது பண்ணிக்க முடியும். அந்த பிளேடை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளேடை ரிமூவ் பண்ணிட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்ம வந்து பஜ்ஜி போட முடியும். இன்னும் நம்ம பழைய டைப்லேயே நம்ம வந்து சீவிட்டே இல்லாமல் நம்ம எல்லாமே சூப்பராக நம்ம வந்து வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாலும் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை பஜ்ஜி போடுறதுக்கு. ஸ்லைஸ் பண்ணுறது இதை வச்சு நம்ம சூப்பராக நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிளேடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷாப்பிங் பிளேட், ஷாப்பிங் பிளேட் அதாவது நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஏன்னா நம்ம வெங்காயம் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் ரைட்டுங்களா, அதனால் நம்ம சூப்பராக நம்ம வெங்காயம் சாப் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம வந்து ஆம்லெட் போடுறோம், நம்ம வெங்காயம் ஊத்தப்பம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுல ரொம்ப பொடி பொடி பொடியாக சாப் பண்ண முடியும் நம்மளுக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும் கிடையாது, ஹார்டான எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் சாப் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்ரூட் சாப் பண்ணிக்கலாம், நம்ம கேரட் சாப் பண்ணிக்கலாம், ஈவன் முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, முட்டைக்கோஸ்லாம் அப்படியே சாப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இதில் சாப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம வந்து பொரியல் பண்ணுறோம்னா ஃபியூ செகண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பாயில் ஆகிடும். ஸோ அந்த பாயில் ஆகிடுச்சு அந்த பெரிய வயசானவங்களாம் இருப்பாங்க, ஸோ அவங்களாம் அந்த பல் இருக்காது, அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சுலபமாக சாப்பிட முடியும், டைஜஷன் நல்லா சூப்பராக ஆகும் அதில். ஸோ அதுக்கெலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த கீரையெல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம கீரையை உட்காந்து நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம சூப்பராக பொடி பொடி பொடியாக சாப்பிடணும். ஈவன் நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த கொத்தமல்லியெலாம் இருக்கு இல்லையா, கொத்தமல்லியெல்லாம் நம்ம சூப்பராக அதில் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம சாப் பண்ணிக்க முடியும், சூப்பராக நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேடு, இந்த பிளேடு அதுக்கான பிளேடு வந்து ஷாப்பிங் பிளேடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறையா லேடிஸ்க்கு, அதுவும் எஸ்பெஷலி நம்ம ஜாபுக்கு போயிட்டு வர லேடிஸ்க்குள்ள பிரச்சனைனா சப்பாத்தி பண்ணுவேன். ஏன்னா குழந்தைங்களாம் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். ஒரு 7 மணி 7:30 மணிக்கு வராங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு உட்காந்து கையில் பிசைஞ்சு அதுக்கப்புறம் அதை ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பண்ணால் லேட் ஆகும். வந்துட்டு இது நம்ம ஃபியூ செகண்ட்ஸை சூப்பராக பிசைஞ்சு கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்கள் இதில் போட்டிங்கன்னா அந்த மாவு உப்பு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணினா சூப்பராக நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொடுத்துரும். அதான் சொன்னேன், ஒரு மிக்சி இருந்தால் போதும் எல்லா விஷயமும் நம்ம சூப்பராக நம்ம செஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு மிக்சிலேயே நம்மளுக்கு வந்து நம்ம டைமை வந்து ரொம்பவே சேவ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி இன்னொரு அட்டாச்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு ஜூஸர் காமிச்சு உங்களுக்கு, அந்த ஜூஸர் ஜாரில் என்ன அப்படின்னா நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் போட முடியும், எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம பண்ண முடியும். எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாத்துக்குடி முசும்பி எல்லாம் பண்ண முடியாது. நான் அது இதில் போட்டிங்க அப்படின்னா சீட்ஸும் சேர்ந்து க்ரஷ் ஆகிடும், குடிக்க முடியாது, அந்த அளவு கசக்கும். ஸோ அதில் வந்து நம்ம அதெல்லாம் போட்டு நம்ம குடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன ஜூஸர் வாங்கினாலுமே சாத்துக்குடி புளினா தனியாக நம்ம சிட்ரஸ் ஜூஸர் வாங்கிடணும் நம்மளுக்கு. ஆனால் இந்த மிக்சியை வாங்கிட்டிங்கன்னா அந்த இதுவும் கிடையாது. ஸோ இதுக்கும் அதுக்கும் அட்டாச்மெண்ட் நம்ம கொடுத்துட்றேன், சிட்ரஸ் ஜூஸருக்கான ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி இந்த பிளேடை போட்டிங்க அப்படின்னா சிட்ரஸ் ஜூஸும் நம்ம இதிலே பண்ணிடலாம். ஸோ அதுக்கான அட்டாச்மெண்ட்டும் நம்மளுக்கு இதிலே கொடுத்துறாங்க. ஸோ எல்லா விஷயமும் நம்ம இதிலே செஞ்சுக்க முடியும், ஒரே மிக்சியில் நம்ம எல்லா மிக்ஸ் எல்லா விஷயமும் நம்ம செஞ்சுக்கலாம். அதோட ஸ்பெஷலே ஜோடியா கூட ஸ்பெஷலே, அது முதல்ல பார்த்தீங்கன்னா வெறும் பிளாக் மாடல் தான் இருந்தது. இப்போ நம்ம மாடுலர் கிச்சன் சொன்னோம்மா, நீங்கள் கலர் ஆப்ஷனும் இப்போ கொடுத்துறாங்க. இதுக்கு மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வாரண்ட்டி இருக்கும், 5 இயர்ஸ் வாரண்ட்டி மோட்டருக்கு வந்துட்டு. ஸோ நம்ம நியரஸ்ட்டு சர்வீஸ் சென்டர்லேயே நம்ம எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணிக்க முடியும். பொதுவாக அவ்வளோ சீக்கிரம் ப்ரீத்தியோட மிக்ஸி வந்து கம்ப்ளைண்ட் வராது. நான் பல வருஷமாக நம்மள்கிட்ட கடைக்கு வர கஸ்டமரே பார்த்தீங்கன்னா மிக்ஸி என்ன மிக்ஸின்னு ஆப்ஷனே கொடுக்க மாட்டேன், எனக்கு ப்ரீத்தி தான் வேணும் அப்படின்வான். ஏன்னா அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 8 வருஷம் 10 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க திருப்பி வாங்கக்கூடிய மிக்ஸியும் இதே தான். நான் ஏற்கனவே 10 வருஷம் யூஸ் பண்ணியாச்சு, அவங்களுக்கு அந்த பிராண்டு மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வந்தாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரீத்தியே கொடுங்க அப்படின்னு சொல்கிற கஸ்டமர்ஸும் நிறைய பேர் நம்ம கடைக்கு வராங்க. ஸோ அந்தளவு குவாலிட்டி, அந்த சர்வீஸு, சர்வீஸ் பற்றி நம்ம கேட்கவே வேணும், அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சர்வீஸ் ப்ரீத்தியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஸோ லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸும், நம்ம ஸ்பேர்ஸுக்கு மட்டும் நம்ம போச்சுன்னா போதும். ஸோ சர்வீஸ் எப்போதுமே வந்து ஃப்ரீ தான், ப்ரீத்தி மிக்ஸி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா. ஸோ நம்ம இப்போ எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம், இப்போ இதோட ப்ரைஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,985 ரூபா, 10,985 வருது. நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்கன்னா வெறும் 8,199 ரூபாய்க்கு கொடுக்குறோம்.
அதுவும் எந்த மாடல் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த கலர் வேணாலும், நீங்கள் ஜோடியாக பிளாக் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு காப்பர் கலர் ஸ்டார்டஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை கிளிட்டர். ஸோ நீங்கள் எந்த மாடல் எடுத்தீங்கன்னா வெறும் 8,199 ரூபா தான், அதுவும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம கொடுக்குறோம். இவ்வளோ கம்மி ரேட்டு கொடுக்குறீங்க, எப்படி கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு சூப்பராக ஒரு தீபாவளி வரைக்கும் பார்த்து ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், தீபாவளி வரைக்கும் நம்ம 1 கிலோ சக்கரை நம்மள்ட்ட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சக்கரை வெறும் 1 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 1 கிலோ சக்கரை நம்ம வெறும் 1 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுவும் ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3 கிலோ வரைக்கும் நம்ம சக்கரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது 8,199 ரூபா கூட ஒரு 3 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கிலோ சக்கரை உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு வெறும் 3 ரூபாய்க்கு வந்துட்டு 3 கிலோ சக்கரை உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு? ஸோ இப்போ அது ஸோ முதலே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான், ஏன்னா இப்போ எல்லாமே சீசன் டைம்னா நிறைய ஆர்டர்ஸ் எங்களுக்கு வந்துட்டுருக்கு, சப்ளை ரொம்பவே டிமாண்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். ஸோ 3 மாடலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதாவது ஸ்டார்டஸ்ட்னு இருக்கும், இது ஜோடியாக் பிளாக்னு இருக்கும், இது ஜோடியாக் கிளிட்டர்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம மொபைல் ஆப் இருக்குது, நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் பிஎல்எஸ் ஷாப்பி அப்படின்னு சொல்லி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் போய் நீங்கள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் நம்ம. ஸோ நான் ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண தெரியாதுங்க அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலேயே 2 ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள், ஃபோன் கால் பண்ணிவிட்டு உங்கள் பேர், அட்ரஸு, ஃபோன் நம்பர், பின்கோடு எல்லாமே கொடுத்து உங்களுக்கு எந்த மாடல் வேணும், ஸ்டார்டஸ்ட் வேணுமா, பிளாக் வேணுமா, கிளிட்டர் வேணுமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். ஒரு சில கஸ்டமர்ஸ் நேரடியாக கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம லொக்கேஷன் வந்து முதலே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம ஈவன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நம்ம லொக்கேஷனை ஷேர் பண்ணுறோம். ஸோ நேரடியாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர் நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீ போட்ட இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணேன், ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்மளுக்கு வரப்போகுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். ஸோ மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.